வணக்கம். போன வாரம் கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சிஎஸ்சியில் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஏஎஸ்பிஐ வந்து 8000 பாயிண்ட்ஸை தாண்டிச்சுன்னு நாங்கள் நியூஸில் பார்த்தோம். இந்த ஏஎஸ்பிஐ 8000 பாயிண்ட்ஸை தாண்டுது. இந்த ஏஎஸ்பிஐங்கிறது என்னது, இந்த ஏஎஸ்பிஐயில் வரக்கூடிய இன்க்ரீஸ் வந்து எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது லேர்ன் பிஸ்னஸ் தமிழ். ரைட், நாங்கள் இப்போ முதலாவதாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸை வந்து எதற்காக வந்து யூஸ் பண்ணுறாங்கங்கிறத பார்ப்போம். இப்போது எந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலையும் வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட், இந்த பங்குச்சந்தைகள் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஃபேக்டராக இருக்கும். அப்போ அதன் காரணமாக இந்த ஸ்டாக் மார்க்கெட் எந்த டிரெக்ஷனில் நகருது, இது வந்து எந்த மாதிரியான ஒரு ஃப்யூச்சரில் இது எந்த மாதிரி டெவலப் ஆகுங்கிறத வந்து மெஷர் பண்ணணும். இந்த ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து நாங்கள் ட்ராக் பண்ணணுங்கிறது காரணத்துக்காக தான் நாங்கள் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸை வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸை வந்து வேறு வேறு நாடுகளில் வேறு வேறு பெயர்கள் அழைக்கிறாங்க. இந்தியாவில் வந்து சென்செக்ஸ் நிஃப்டிங்கிற ரெண்டு இண்டெக்ஸஸ் இருக்குது. ஸ்ரீலங்காவில் வந்து நாங்கள் ரெண்டு இண்டெக்ஸஸை யூஸ் பண்ணுறோம். முதலாவது வந்து ஆல் ஷா ப்ரைஸ் இண்டெக்ஸ், இந்த ஏஎஸ்பிஐன்னு சொல்லப்படக்கூடிய இண்டெக்ஸ். ரெண்டாவது வந்து எஸ்என்பிஎஸ்எல் 20ங்கிற இண்டெக்ஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் ஸ்ரீலங்கா 20ன்னு சொல்லப்படக்கூடிய இண்டெக்ஸ். இப்போ இந்த முதலாவது இண்டெக்ஸ், அதாவது ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸுங்கிறது கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிஸோடையும் தொடர்புடையது. இந்த ரெண்டாவது இண்டெக்ஸ் இருக்கு, இந்த எஸ்என்பிஎஸ்எல் 20ங்கிற இண்டெக்ஸ் வந்து கொலம்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் சில க்ரைட்டீரியாஸை மீட் பண்ணக்கூடிய 20 கம்பெனிஸோட தொடர்புடையது. இப்போ இந்த க்ரைட்டீரியாஸ் வந்து இந்த க்ரைட்டீரியாஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த எஸ்என்பிஎஸ்எல் 20க்குள்ளே வரக்கூடிய கம்பெனிஸும் மாறும். இப்போது நீங்கள் வந்து போன வருஷம் எஸ்என்பிஎஸ்எல் 20ல் இருந்த கம்பெனிஸே இந்த வருஷமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா, அந்த க்ரைட்டீரியாஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த எஸ்என்பிஎஸ்எல் 20க்குள்ளே வரக்கூடிய கம்பெனிஸும் மாறும். ரைட், இப்போது நாங்கள் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து எப்படி கல்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். இந்த கல்குலேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் ரெண்டு விஷயங்களை விளங்கி கொள்ள வேண்டியிருக்கு. முதலாவது விஷயம் வந்து ப்ரைஸ் இண்டெக்ஸ். இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸுங்கிற கன்செப்ட் வந்து நாங்கள் ஆல்ரெடி படித்ததாக இருக்கும். இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸில் ஃபார்முலா வந்து நாங்கள் எப்படி கல்குலேட் பண்ணுவோம், கரண்ட் இயர் ப்ரைஸை ஒரு பேஸ் இயர் ப்ரைஸால் பிரிப்போம். ஸோ நாங்கள் இதில் என்ன விளங்கி கொள்ள போகிறோம்டா, இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக பேஸ் இயர் ப்ரைஸில் இருந்து கம்பேரிட்டிவ்லி இப்போ கரண்ட் இயர் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகிருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு கன்செப்ட். ரெண்டாவது கன்செப்ட் வந்து மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனுங்கிறது சந்தை மூலதன மார்க்கெட். இதில் ஃபார்முலா எப்படி வரும்டா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ஷேர் ப்ரைஸ். இப்போ இந்த ரெண்டு கன்செப்டை பேஸ் பண்ணி தான் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து கல்குலேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபார்முலா எப்படி வரும்டா, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் ஆல் த பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ் டிவைடட் பை த பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதாவது ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ஷேர் ப்ரைஸ், அதாவளத்தையும் டோட்டல் பண்ணி அதை பேஸ் இயர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனால் பிரிக்க போகிறோம். இதில் இந்த பேஸ் இயர், அதாவது அடியாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய ஆண்டு வந்து இயர் வந்து 1985. இந்த 1985 ஷேர் மார்க்கெட்டில் இருந்த கம்பெனிஸோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வந்து நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்போம். அதே மாதிரி கரண்ட் இயரில் இப்போ, அதாவது ஒரு பர்டிகுலர் டேயில் ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளோ கம்பெனிஸ்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை கூட்டி அந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை நான் வந்து 1985 மார்க்கெட் கேபிட்டலைசேஷனால் பிரித்தா வரக்கூடியது தான் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். நான் உங்களுக்கு முதல்ல சொன்னது இந்த பேஸ் இயர் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன்டா 1985 ஷேர் மார்க்கெட்டில் இருந்த பப்ளிக் லிஸ்டட் கம்பெனிஸ்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் உண்டு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், 1985 பிறகு பிஎல்சி கம்பெனியான, அதாவது சிஎஸ்சியில் லிஸ்ட் பண்ணப்பட்ட கம்பெனிஸ்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இந்த பேஸ் மார்க்கெட்டில் உள்ளடங்காது தானேங்கிற டவுட் வரலாம். ஆனால் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை
இந்த பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வந்து சிஎஸ்சிக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு கம்பெனி வந்தாலோ இல்லைண்டா சிஎஸ்சிலேருந்து புதுசாக ஒரு கம்பெனி வந்து விட்டு போனாலோ இந்த பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை சிஎஸ்சியில் நடக்கக்கூடிய அந்த லிஸ்டிங் சேஞ்சஸுக்கு ஏற்ற மாதிரியும் அவங்க சேஞ்ச் பண்ணி தான் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் வரக்கூடிய இன்க்ரீஸ், அதாவது ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கூடுதுண்டா அது வந்து எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி. இப்போ நாங்கள் முதல்ல பார்த்தது என்னது, இப்போ இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, இப்போ கரண்ட் இயரில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்ட பிஎல்சி கம்பெனிஸ்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷனை வந்து பிரிக்கிறாங்க பேஸ் மார்க்கெட்டில், பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனால். அதாவது இப்போ பேஸ் மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டேயில் இந்த நாளில் இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எந்த மாதிரி மூவ் ஆகிருக்குங்கிறத நாங்கள் இதில் மீன் பண்ணுறோம். இப்போது இந்த ஏஎஸ்பிஐ கூடணும்னு சொன்னால் மார்க்கெட் இந்த கரண்ட் டேயில் இப்போ இருக்கக்கூடிய நாளில் கம்பெனிஸ்ட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து கூடணும். மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி கூடுமெண்டா, இப்போ நாங்கள் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எப்படி உருவாகுது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்டூ ஷேர் ப்ரைஸ். மோஸ்ட்லி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூடணுமெண்டா ஷேர் ப்ரைஸ் வந்து கூடணும். இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி கூடப்போகுது, அந்த கம்பெனியினுடைய ஷேருக்கான டிமாண்ட் கூடுது, பேசிக்கலி டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ ஒரு கம்பெனியினுடைய அந்த கம்பெனியோட ஷேர்ஸுக்கான டிமாண்ட் கூடினா ஷேர் ப்ரைஸ் கூடும். இப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸுக்கான டிமாண்ட் எப்படி கூடுமெண்டா, அந்த பர்டிகுலர் கம்பெனி ஷேர்ஸில் இன்வெஸ்டர்ஸ் வந்து கன்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இன்றைக்கு நான் இந்த ஷேரை வாங்கினேன்டா, இந்த ஷேர் ப்ரைஸில் நான் இந்த ஷேரை வாங்கினேன்டா, ஃப்யூச்சரில் இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து கூடுங்கிற நம்பிக்கையில் வந்து அவர் இப்போ இந்த ஷேரை வந்து வாங்குவார். இந்த மாதிரி தான் இந்த இன்வெஸ்டர் கன்ஃபிடென்ட் மூலமாக ஷேர்ஸுக்கான டிமாண்ட் கூடி, ஷேர்ஸுக்கான டிமாண்ட் கூடுறதுனால ஷேர் ப்ரைஸ் கூடி, இந்த ஷேர் ப்ரைஸ் கூடுறதுனால தான் இந்த மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூடுது. இப்போ நடக்கக்கூடிய மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய இந்த ஏஎஸ்பிஐ இன்க்ரீஸ் என்று சொல்கிறது இந்த டேயில் அதாவது மார்க்கெட்ஸில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸில், அது எல்லா கம்பெனியிலையும் இருக்க தேவையில்லை, சில கம்பெனிஸ்லேயும் இருக்கலாம், ஆனால் அந்த சில கம்பெனிஸில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூடுறதுனால இந்த ஏஎஸ்பிஐ வந்து கூடுது. இப்போ நாங்கள் இந்த நியூஸுகளில் பார்க்கக்கூடிய இந்த நியூஸ் வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் வந்து ஏன் இந்த கம்பெனியில் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கூடுதுன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து சில கம்பெனிஸில் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக கன்ஃபிடென்ட்டாக இருக்காங்க, ஆனால் அந்த கம்பெனிஸில் கன்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுனால இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனிஸில் ஷேர்ஸில் வந்து முதலீடு செய்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போது இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து எல்லா ரேட்ஸையும், அதாவது டிபாசிட்ஸ் ரேட், லெண்டிங் ரேட் எல்லாத்தையும் வந்து சிங்கிள் டிஜிட்ஸில் வச்சுருக்கணும்னு சொல்லி இந்த ரெண்டு ரேட்ஸையும், அதாவது முக்கியமாக டிபாசிட்ஸ் ரேட்ஸை வந்து ரொம்ப லோவாக தான் வச்சுருக்குறாங்க. இந்த டிபாசிட்ஸ் ரேட்டை லோவாக வச்சுருக்கும் போது என்ன நடக்குமெண்டா, இன்வெஸ்டர்ஸ் வந்து ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ஸ்லேயோ சேவிங் டிபாசிட்ஸ்லேயோ முதலிட்ட அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் லோவாக கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இவங்க அந்த காசை கொண்டு போயிட்டு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் மெயின்லி இப்போ இந்த ஏஎஸ்பிஐ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான இந்த ட்ரெண்ட் இப்படி போகிறதுக்கான ஒரு காரணம் வந்து இந்த ரெண்டு ரீசனுங்களாக தான் இருக்குது. இந்த வீடியோ மூலமாக நாங்கள் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க, இப்போது லாஸ்ட் வீக் இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து கூடினது, அந்த கூடுறது வந்து எதை மீன் பண்ணுது, இந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் வந்து எதனால் கூடுதுங்கிற மாதிரி நாங்கள் பேசிக்காக பார்த்தோம். இந்த வீடியோ மூலமாக இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பற்றி ஒரு இனிஷியல் ஐடியா உங்களுக்கு வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதோடு இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த ஆல் ஷேர் ப்ரைஸ் இண்டெக்ஸை பற்றி யாருக்காவது ஒரு ஐடியா இல்லைண்டா இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லேர்ன் பிஸ்னஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.